ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம August 3rd, 2021 இந்த நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, டெமோக்ரஸி அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அதாவது ஒருத்தவங்களோட ப்ரைவசி ரொம்ப முக்கியமா இல்லைன்னா நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. என்னென்னா இப்போ ப்ரைவசி, இது நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு ரெண்டையும் வைக்கும்போது ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண முடியும், நீங்கள் என்னது சூஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அப்போ எந்த ஸ்டாண்ட்னாலும் எடுத்து பேசலாம். ஒன்று ப்ரைவசி சூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணணும், அப்புறம் நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்தோன்னா ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு ஃபேவராக ஆர்கியூ பண்ணணும், அது நம்மளோட சாய்ஸ். இதில் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ப்ரைவசி அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரைவசிங்கிறது இப்போ ஒருத்தவங்க வீடு இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ என் வீட்டில் எடுத்துகிட்டேன்னா நான் தான் ராணி இல்லையா, நான் என்ன முடிவு பண்ணுறேனோ அதான் என் வீட்டில் வந்து கேட்பாங்க, அது என்னோடய முடிவு இல்லையா. ஸோ அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம், ஆனால் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது வயலேட் ஆகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, புட்டசாமி கேஸில் இந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் Article 21 கீழே ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக. அப்புறமா கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது, ஸோ அவங்க இந்த ப்ரைவசியில் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணணும், ரொம்பையும் தலையிடக்கூடாது, அவங்களுடைய இன்டர்வென்ஷனுங்கிறது லிமிட்டடாக இருக்கணும்னு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இதான் பவுண்ட்ரி. ஸ்டேட் வந்து இண்டிவிஜுவலோட இவ்வளோ இதில் தான் தலையிடணும், அதுக்கு மேலே தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கேஎஸ் புட்டசாமி கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறமா ப்ரைவசி அப்படிங்கிறது என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக டெவலப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரைவசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்களை நம்ம ஓவர்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, நம்மளை யாராச்சும் கண்காணிச்சிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அப்போது ஏதோ ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் இல்லையா, நம்மளால் ஃபுல்லாக டெவலப் ஆக முடியாது, நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத தெரியாது, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, டெவலப்மெண்ட் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் வந்து இண்டிவிஜுவல் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு தான் தலையிடணும், அதுக்கு மேலே அவங்களோட ப்ரைவசியில் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறமா இப்போது பப்ளிக் சரி ப்ரைவேட் சரி ரெண்டுக்கும் வந்து டிஸ்டிங்ஷன் இருக்குது ப்ரைவேட் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அதுலேயும் கவர்மெண்ட் வந்து ஓரளவு தான் தலையிடணும்னு இருப்பாங்க. அப்புறமா இப்போ ப்ரைவசி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளுடைய ஒரு ரூமுக்குள்ளே நம்ம என்ன பேசுகிறோமோ ஸோ அதை நம்மளுடைய ஸ்ட்ரீட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து கேட்காத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ப்ரைவசி அப்படிங்கிறது அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது யாராவது ஃபோன் இருக்குது அப்படின்னா, அவங்க ஃபோனுடைய டேட்டா யாராவது ஸ்டோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவிலேருந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் முதற்கொண்டு அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் லீக் ஆயிரும் இல்லையா. அப்போ அவங்களுடைய ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பாதிக்கப்பட்டு அது ஒரு பெரிய லாஸில் போய் முடியுது. சம்டைம்ஸ் ஒருத்தவங்களுடைய பர்சனல் டேட்டாவை திருடும்போது அதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதிலேருந்து நம்ம ஃபேக்கான ஐடென்டிட்டி கூட உருவாக்கிக்கலாமா. இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்களோட ப்ரைவசி பாதிக்கப்படும் பொழுது அது நிறையா விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஸோ ப்ரைவசி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா இப்போ ப்ரைவசி அப்படின்னு வரும்போது, ஸோ கவர்மெண்ட் அதில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ப்ரைவசி அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி நம்மளுக்கு இருக்கிற ப்ரீ எக்ஸிஸ்டிங் நேச்சுரல் ரைட், ஓகேவா. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கிடையாது, இது நேச்சுரல் ரைட் அப்படின்றாங்க. இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே இன்னரண்டாகவே வழிமுறையாகவே அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறமா இப்போ கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அவங்களோட ஸ்டேட்டில் உள்ள சிட்டிசன் இருக்கிறாங்கல்ல, ஸோ அந்த சிட்டிசனை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதுதான் அவங்களோட லிமிட் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றாங்க. அதுபோக கவர்மெண்ட் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் நாங்கள் எங்கள் சிட்டிசனுடைய ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸை சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா எதில் சிக்னேட்டரி அப்படின்னா, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதில் அவங்களோட டிக்ளரேட்டரி. இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுடைய ப்ரைவசி அப்படிங்கிறது அவங்களுடைய ரைட், ஒரு இண்டிவிஜுவலுடைய பேசிக் ரைட் அப்படிங்கிறத இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணும். இப்போ இந்தியாவில் சிக்னேட்டரி அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூவை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரைவசி அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய ரைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கவர்மெண்ட் எப்படி ஒருத்தவங்களோட ப்ரைவசியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது, நேஷ்னல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமா ப்ரைவசி ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய இடத்துல ஸ்டேட்டோட நேஷ்னல் செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியன்றாங்க. ஏன்னா ஸ்டேட்டுக்கு நேஷ்னல் செக்யூரிட்டிங்கிறது ஸ்டேட்டோட கடமையில் ஒன்று, ஸ்டேட்டோட பொறுப்பில் ஒன்று இல்லையா. ஸோ Article 21 படி இப்போது ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது
எப்போ ஒரு இடத்துல ப்ரைவசி வெர்சஸ் அதுக்கப்புறமா நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு வருதோ அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டியை சூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரைவசி அப்படிங்கிறது லக்ஸுரி, ஆனால் நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றாங்க. இப்போ எப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து ரொம்ப த்ரெட்டுக்கு உள்ளாகி அதனால் நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி கிடச்சிது அப்படின்னா அது ரொம்ப நாள் நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ப்ரைவசி அப்படிங்கும்போது ஏன் நம்ம அதை விட்டுட்டு நம்ம நேச்சுரல் செக்யூரிட்டி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டி சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ப்ரைவசி அப்படிங்கிறது சில டைமில் இப்போ நம்ம ஒரு கடைக்கெலாம் போகிறோம், அந்த கடையில் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தென் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்குறோம்னா நம்ம ஈஸியாக எழுதிட்டு வந்துடுவோம். ஏன் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். ஸோ நம்மளுக்கு ஹைட் பண்ண ஒன்றுமே இல்லைனா அப்போ வந்து ஏன் நம்மளுக்கு ப்ரைவசி தேவை அப்படின்ற மாதிரி சில பேர் க்வெஸ்சன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கடைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஈஸியாக நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் இதே கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கேட்குறாங்க ப்ராஃபிட்காக இன்ஃபர்மேஷனுக்காக அப்படின்னா அப்போ நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரைவசி அப்படிங்கிறது கார்ப்பரேட்ஸ் பொறுத்தும் கவர்மெண்ட் பொறுத்தும் சிட்டிசன் என்ன நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மாறுது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறமா இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நம்ம த்ரெட் பண்ண விட்டுட்டோம், அதை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வர ரொம்ப கஷ்டம். அட் த சேம் டைம் நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டியை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கிரிமினல்ஸ் இருக்கிறாங்களா ஸோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதன் மூலமாக, தென் ஆன்டி சோஷியல் ஆக்ட் அதெல்லாம் தடுக்கிறதன் மூலமாக நம்மளால் நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டெவலப்டாக கொண்டு போக முடியும்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன பேசியிருக்கிறாங்கன்னா ப்ரைவசி அப்படிங்கும்போது, ஸோ ப்ரைவசியை நம்ம எடுக்கணும்னா அந்த ஸ்டாண்டர்ட்லாம் பேசணும். தென் நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி எடுக்கிறோம் அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணணும். அப்புறமா கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காயின் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த காயினோட இந்த சைடு வந்து நேஷ்னல் செக்யூரிட்டினா அந்த சைடு வந்து ப்ரைவசி அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. சம்டைம்ஸ் எக்ஸாமில் கேட்டாங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேச சொன்னாங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டாண்ட் ரொம்ப ஃபேவரஸாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் பேசலாம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, டீப் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளோட நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு பார்க்கும்போது அதில் வந்து 21st century ஸ்கில்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், தென் ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், தென் இன்னோவேஷன், க்ரியேட்டிவிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டினா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி மாறிக்கிறாங்க. அப்புறம் இனிஷியேட்டிவ், செல்ஃப் டைரக்ஷன், தென் சோஷியல், கிராஸ் கல்ச்சரல் இன்டராக்ஷன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டீப் ஒர்க் அப்படின்றாங்க. ஸோ டீப் ஒர்க் அப்படிங்கிறது இந்த எல்லா ஸ்கில்லையுமே ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் டெவலப் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் டீப் ஒர்க் அப்படின்றாங்க. ஸோ டீப் ஒர்க் அப்படிங்கிறது டிசைன் பேஸ்டில் அப்ரோச் பண்ணுவாங்களாமா. ஸ்டூடெண்ட்க்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா அந்த சப்ஜெக்டை 2 to 3 weeks அதே சப்ஜெக்ட் மட்டுமே நடத்தி அதை எக்ஸாமின் பண்ணி அதை எப்படி நம்ம ரியல் வேர்ல்டுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்ப்பாங்களாம். நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கே ஒர 5 subjects எடுத்துகிட்டு அதே பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சு ரொம்ப எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் அந்த மாதிரியே நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்போம் இல்லையா. ஆனால் டீப் அப்படிங்கிறது வந்து இந்த ஒர்க்கில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 2 to 3 weeks வந்து அதே சப்ஜெக்ட் பற்றி தான் பேசி அந்த ரியல் வேர்ல்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். அப்புறம் இண்டிவிஜுவல் இருக்கிறாங்கன்னா அவங்க மற்ற ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டிக்கு இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக என்ன பண்ணலாம், அப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக தென் க்ரியேட்டிவாக இருப்பாங்க இந்த டீப் ஒர்க்கால் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த டீப் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இதில் சேலஞ்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளோட கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து டீப் ஒர்க்கை ஃபாலோ பண்ணலை. இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா ஹெவியான சிலபஸ் கண்டென்ட் கொடுத்து அதை மக்கள் வந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதணும் குழந்தைங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன லிட்ரஸி மெத்தட் ஃபாலோ பண்ணமோ, ட்ரெடிஷ்னலாக என்ன நியூமரசி ஃபாலோ பண்ணமோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றாங்க. டீச்சர்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. தென் டெக்னாலஜியுமே பார்த்துட்டோம்னா இது வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸில் ஓவர் ரிலையன்ஸாக இருக்குது. அதனால் ஹியூமன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்க கன்சூமர் ஆகிட்டாங்க. ஏன்னா எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க க்ரியேட்டர்ஸாக இருக்கணும், பட் இந்தியன் பொறுத்த வரைக்கும் அவங்க கன்சூமர் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க. தென் இதனால் நிறையா விழிப்புணர்வுகள், அதுக்கப்புறமேட்டு அவங்களோட சிந்தனைகள், என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் பாதிக்கப்படுது. நிறைய குழந்தைங்க வந்து டீப் ஒர்க் இல்லாததுனால அவங்க எமோஷ்னலாக சோஷியலாக வந்து என்கேஜாக இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா டீப் ஒர்க் இருந்துச்சுன்னா 2 to 3 weeks அதே யோசிக்கும் போது சோசியலில் என்ன பிரச்சனை, சொசைட்டியில் நம்ம எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்கலான்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். பட் நம்மளுடைய சிஸ்டமில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்றாங்க. தென் இதுக்கு வே ஃபார்வர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
எஜுகேட்டர் அப்படின்னு வரும்போது அவங்க அவங்களுடைய வழிகளை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்கிரேட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. அப்புறமா லேர்னிங் அப்படின்னு வரும்போது ஸோ நம்ம ஹைப்ரிடான மெத்தடு க்ரியேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போ என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்குதோ ஸோ அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஹைப்ரிட் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அது போக இப்போ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அசல் முக்கியமாக என்னென்னா, நம்மளுடைய இமோஷனல் அண்ட் சோஷியல் என்கேஜ்மெண்ட் வந்து மிஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றாங்க. அது போக நம்மளுடைய டீப் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வே ஃபார்வர்ட். தென் இந்த ஆர்டிக்கலுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 65 பிஎட் டீச்சர்ஸ் எடுத்து அவங்க இப்போது ஏதாவது விக்கிபீடியா இருக்குது அப்படின்னா அதில் எஜுகேஷனல் கான்செப்டாக சில பேஜஸை இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி இம்ப்ரூவ் பண்ணும்போது சில பார்ட்டிசிபேண்ட்னால் மட்டும்தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய பேருடைய ஐடியா அப்படின்னு ஃபெயில் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பதிவிட்ட கருத்துக்களே திரும்ப பதிவிட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான சைட்டேஷன்ஸ் இருக்காது. தென் கிராமர் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்கும், நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய இதை அந்த பேஜ்லேருந்தே டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. ஸோ அது இமோஷ்னலாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறமேட்டு அது ரொம்ப நம்ம இம்மர்சிவாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படி கொடுத்தா தான் நம்மளால டீப் ஒர்க் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி கொண்டு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மற்ற லாங்குவேஜில் சரி எல்லாத்துலேயுமே குழந்தைங்களை என்கேஜாக வச்சுக்க முடியும், கான்ஸ்டண்ட்டாக தென் இமோஷ்னலாக அவங்கள கனெக்டாக வச்சுக்க முடியும். தென் அவங்களுக்கான லேர்னிங் அப்படின்னு வரும்போது ஸோ நம்ம நிறையா அவங்களுக்கு வந்து பணியாற்ற முடியும் அப்படின்ருக்கிறாங்க. அப்புறமா இப்போது இந்த பேஜஸ்லாம் விக்கிபீடியா இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அவங்கள பார்த்துட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஒரு 75 விக்கிபீடியா ஆர்டிகல்ஸ் வந்து இங்கிலீஷில், அதுக்கப்புறம் 50 விக்கிபீடியா வந்து ஆர்டிகல்ஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், குஜராத்தி, அசாமி, பஞ்சாப், கன்னடா இந்த மாதிரி லாங்குவேஜ்லலாம் சில சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோங்கிறத விட டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு கரெக்ட் பண்ணி நம்ம டீப் ஒர்க் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுன்றாங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 22 கீழே யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுனாங்க டிடென்ஷன் பண்ணுறதுக்காக அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்கு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது சரியா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 22 அப்படின்றாங்க. இது வந்து ரெண்டு மேஜரான பார்ட்ஸில் கவர் ஆகும். ஒன்று வந்து ப்யூனிட்டிவ் டிடென்ஷன். ஸோ ப்யூனிட்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறதுனா யாராச்சும் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அந்த தப்பு வந்து ட்ரையல் பண்ணதுக்கப்புறமேட்டு, அதாவது விசாரித்ததுக்கப்புறமா ஆமாம் அது தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணினதுக்கு அப்புறமா கொடுக்குற அந்த டிடென்ஷன் இருக்குது, அது வந்து ப்யூனிட்டிவ் டிடென்ஷன். அப்புறம் இன்னொன்று இந்த இது ஆர்டிகல் 22 வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்காகவும் கொடுக்குது சரியா. ஸோ நம்மளை யாராவது ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா ஆர்டிகல் 22 கீழே நம்மளுக்கு வந்து சேஃப் கார்டு இருக்குது. அப்புறம் ப்யூனிட்டிவ் டிடென்ஷனுக்கு, அதாவது தப்பு பண்ணி நம்ம வந்து விசாரணையில் நம்ம குற்றவாளியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அது வந்து புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்றாங்க. ஸோ புனிட்டிவ் டிடென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓம் பிரகாஷ் சாத்தலா. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவருக்கு 10 வருஷம் ஜெயில் டைம் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய ஜாப் ரெக்யூர்மெண்ட்டில் ஸ்கேம் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ வேலை வந்து காசு வாங்கிட்டு கொடுத்துருப்பாரு 2013. ஸோ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்யூனிட்டிவ் டிடென்ஷன். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணிடுவாங்களோ, அவங்களால வந்து மக்களுக்கு அமைதி குலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ, நேஷனல் செக்யூரிட்டி குலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோன்னு கவர்மெண்ட் எந்த பர்சனை திங்க் பண்ணுறாங்களோ, அந்த பர்சனை ட்ரையல் இல்லாமலே, குற்றம் நிரூபிக்கப்படாமலே என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிகாஷ்னரி மெஷருக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரிகாஷ்னரினா அவரால் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ்னா தடுக்கிறது, அவங்க எந்த விதமான கலகமும் எதுவும் பண்ணிடாமல் அப்படி தடுக்கிறது தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எல்கர் பரிஷத் அந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அந்த பீமா கோரிகான் வயலன்ஸ் அப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லீடர்ஸ் எல்லாமே இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வருவாங்க. ஆர்டிகல் 22 இப்போது நம்மளுக்கு அரெஸ்ட் தென் டிடென்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளுக்கு ப்ரொடெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்கலாம். இதில் ஆர்டிகல் 22 கிளாஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பர்சனுமே யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் அப்படின்னா, ஸோ அப்போ போலீஸ் என்ன பண்ணுன்னா, அந்த அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட 24 hours இவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் கஸ்டடியில் அப்படின்றாங்க. அப்படி 24 hours பண்ணல அப்படின்னா மேபி தூரமாக இருக்கலாம் இல்லையா. ஸோ ட்ராவல் டைம் போக 24 hours அரெஸ்ட் பண்ண பர்சனை கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்களே, ஸோ அவங்க முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, யாரும் யாரையும் இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோடைய கிளாஸ் 3 படி எந்த ஒரு பர்சனுமே இப்போ அவங்க வந்து
ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட அவங்களை கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் இருக்கிற மெஜிஸ்ட்ரேட் கிட்ட. ஸோ இது வந்து ஆர்டிகல் 22 கிளாஸ் 2 கீழே இருக்கிறது. அப்புறமா இதில் கிளாஸ் 4 கீழே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு பர்சனுமே அதாவது ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே யாராச்சும் நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா அப் டு 3 மந்த்ஸ் அவங்கள வந்து எந்த ஒரு ட்ரையலும் இல்லாமல் வச்சுக்கலாம். ஆனால் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்கள வந்து வச்சுருக்கக்கூடாது. லாங்கரான பீரியட் வந்து 3 மந்த்ஸ் தான் அத்தாரிட்டிஸ் படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்புறம்னா, ஒரு அட்வைசரி போர்டு இருக்கும். ஸோ அந்த அட்வைசரி போர்டில் நிறையா பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் அப்புறம் ஹைகோர்ட் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களை வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 3 மந்த்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கும்போது, ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ 3 மாதம் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ 3 மாதம் அப்படிங்கிறத சரியா ரீசனபிளான வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 3 மந்த்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த இதில் ஏக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கான லா ஏதாவது பார்லிமெண்ட் வந்து மேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த லாக்கு கீழேயும் யாராச்சும் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழேனா, ஸோ அவங்களையும் வந்து என்ன பண்ணலான்னா இந்த மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் மேலே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட 5 கீழே இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவருக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இல்லை நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அவருக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒருத்தர் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அவருக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கான இது வந்து இந்த ஆர்டிகல் 22 கிளாஸ் 5 கீழே இருக்குது, சப் கிளாஸ் 5 கீழே. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் காரணமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு பர்சனை அப்படின்னா, ஸோ அப்போ இவரை வந்து எத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்து வெளியில் விடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இந்த இதில் 6 கீழே சொல்லியிருக்காங்க. அப்போது பப்ளிக் ஆர்டர் வந்து ஒருத்தரால் பாதிக்கப்படும் கவர்மெண்ட் நம்புகிறாங்க, அவரால் வந்து நம்மளுடைய நேஷனல் இன்டெகிரிட்டி தென் சாவர்ஜினிட்டி அதுக்கெலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஸோ அந்த பர்சனை கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இதுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி அரெஸ்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆர்டிகல் 22 கீழே நம்மளுக்கு அதுக்கு ரெமெடி இருக்குது. ஓகேவா? தென் நாகார்ஜுன சாகர் டேம் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். இது கிருஷ்ணா ரிவருக்குல கட்டியிருக்கிற டேம் தான் இந்த நாகார்ஜுன சாகர் டேம். இது இதோட நேமை இது பக்கத்தில் இருக்கிற ஹில்லாக்கிலேருந்து வாங்கியிருக்கோம். அதாவது ஐலாண்ட் பேர் வந்து நாகார்ஜுனா கொண்டா. ஸோ அதோட நேமை தான் இந்த டேமுக்கு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஏன்ஷியன் புத்திஸ்ட் குரு வந்து ஒரு தடவை இங்கே வாழ்ந்திருப்பார் ஒன் தப்பான டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறமா இது வந்து இந்தியாவில் இருக்கிற டாலஸ்ட் மேஸ்னரி டேம் அப்படின்றாங்க. இதோட கேட்ச்மெண்ட் ஏரியா ரஃப்லி 215,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றாங்க. தென் இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வந்து லார்ஜஸ்டான கேனல் சிஸ்டம் நெட்ஒர்க் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இதோட ஹைட் வந்து 124 மீட்டர், 1 கிலோமீட்டர் லாங். தென் 26 கிரஸ்ட் கேட். இதில் வந்து டேம் பார்க்கும்போது இதில் நிறைய கேட்டாக இருக்கும்ல, ஸோ அதில் வந்து 26 கிரஸ்ட் கேட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இதால் எவ்வளோ தூரத்துக்கு வாட்டர் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா, 11,472 மில்லியன் கியூபிக் வாட்டர் இதால் இந்த ரிசர்வாயரில் சேவ் பண்ணி வைக்க முடியும். அப்புறமா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நிறையா டேம்ஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. தென் அந்த டேமுக்கு பின்னாடி வந்து ஒரு லேக் உருவாக்கியிருப்பாங்க. இந்த லேக் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டில், சரியா? ஸோ வேர்ல்டில் இருக்கிற 3rd largest மேன்மேடு லேக் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த நாகார்ஜுன கொண்டால பின்னாடி இருக்கிற லேக் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லேக் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டுலேயே 3rd largest மேன்மேடு லேக் அப்படின்றாங்க. நேச்சுரல் லேக் கிடையாது, மேன்மேடு லேக். அப்புறமா இந்த ஏரியாவில் அதிகமாக இவ்வளோ வாட்டர் இருக்கிறதுனால ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கேருந்து கிடைக்குது. தென் இதோடைய பெரிய சைஸ் காரணமாக, அதோடய மேக்னிஃபிஷன்ஸ் காரணமாக நிறையா டூரிஸ்ட் வந்து இந்த இடத்த மீட் பண்ணுறாங்க. அப்புறமா இங்கே ஒரு முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, அது வந்து ஸ்ரீசைலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கிட்டே கேட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நாகார்ஜுனா கொண்டா அப்படின்னா அதுக்கிட்ட வந்து ஸ்ரீசைலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜிகா வைரஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஜிகா வைரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதா, அது வந்து மஸ்கிட்டோ மூலமாக பரவும். ஸோ மஸ்கிட்டோ முக்கியமாக அது வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோ மூலமாக பரவும், சரியா? ஸோ ஏடிஸ் எஜிப்டி மூலமாக பரவும். இந்த ஏடிஸ் எஜிப்டி தான் இப்போ டெங்கு, எல்லோ ஃபீவர் அந்த மாதிரி ஃபீவர்லாம் வந்து காஸ் பண்ணும். ஸோ அந்த மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால தான் அந்த ஜிகா வைரஸ் வந்து உருவாகும். ஓகேவா? ஸோ ஜிகா வைரஸ் வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது குழந்தையில வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைங்க இருக்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த நோய் அப்படிங்கிறது வந்து அந்த அவங்களோட தலை இருக்கிறதுல குழந்தைங்களோட தலை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகேவா? நார்மலான வளர்ச்சி இல்லாமல். ஸோ அதுதான் வந்து ஜிகா வைரஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கான ட்ரக் அப்படின்னு வரும்போது, ஸோ அந்த ட்ரக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு கரெக்டான காம்பினேஷன் இல்லை அப்படின்னா, ஸோ அதில் ஏதாவது ஒரு எஃபெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதனால் கோவிட் ஆல்ரெடி வந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த
ஃபங்கே வந்து வரும் சரியா. ஸோ இந்த பிளாக் ஃபங்கே வரும். ஸோ மறுபடியும் இந்த பிளாக் ஃபங்கேயுடைய நம்பர் வந்து அதிகமாகிட்டே போகுது, ஏன்னா கோவிடோட கேஸ் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ பிளாக் ஃபங்கஸும் அதிகமாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.